இப்படி எத்தனை ஆசிரியர் சொல்லுவாங்க? சொல்லணும். தமிழ் மொழியில பேர் வையு, தமிழ் மொழி பேர் வச்சாதான் நீ தமிழனா இருக்க முடியும். அதை விட்டுட்டு நீ வேற வேற மொழியெல்லாம் கொண்டு பேர் வச்சு, இன்னைக்கு 99 பிள்ளைகளுக்கு தமிழில் பேர் இல்லை, இந்தி மொழியில தான் உன் பேர் இருக்கு. இங்க ஒரு ஆய்வு எடுத்தோம்னா கூட வந்துடும். உங்க மேல தப்பு இல்லை, உங்க அம்மா அப்பா மேலேயும் தப்பு இல்லை, அவங்களுக்கு தெரியல. பழைய படங்களில் ஒரு 50-60 போன்ற ஆண்டுகளில் வந்த படங்களில் நல்ல தமிழில் பேர் வைத்தாங்க, அந்த கதை மாந்தர்களோட பேரெல்லாம். அப்போது கதை எழுதிய எழுத்தாளர்கள் தங்களுடைய கதை மாந்தர்களுக்கு நல்ல தமிழில் பேர் வைத்து எழுதினார்கள். 70-80 அப்புறம் வந்தாங்க ரெண்டு பெரிய ஆளுங்க, ரஜினிகாந்த் கமலஹாசன் சொல்லி. இன்னைக்கு ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவர்களாக தெரிகிறாங்க, ஆனால் இளமையில் அவங்க பண்ண சேட்டை கொஞ்ச நஞ்சமான சேட்டை கிடையாது. நியூ வேவ் என்று, புதிய அலை என்று சொல்லி தமிழ்நாட்டில் இந்த திரைப்படங்களில் பேரெல்லாம், நீங்கள் அந்த படங்களில் அவங்க வச்சுருக்கிற பேரெல்லாம் பாரு, ஒன்று கூட பாரு உட்படைய தமிழ் பேர் இருக்காது. கடைசி கடைசி சிவாஜி கணேசனே வீணாக போனார். எப்பேற்பட்ட மாமேதை, நடிப்புக்கு என்றைக்கும் ஒரு இலக்கணமானவர், ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை. அவர் மிஞ்சிக்க ஒரு நடிகர் இல்லைன்றதுல நானும் நம்புறேன், அந்த மாதிரி ஒரு ஆள் நான். ஆனால் பிள்ளைகளுக்கு பேர் வச்சது சிவாஜி கணேசன் எப்போது? வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற ஒரு படம் வந்தது, வெள்ளக்காரன் வந்து மடியில் இப்படி கையை வச்சுன்னு, மானம் அழிந்து விடவில்லையடா மரத்தமிழனுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கொதிப்பார். பல படங்களில் பேசியிருக்கிறாரு. அவர் பிள்ளை, ஒரு பிள்ளைக்கு கூட தமிழில் பேர் கிடையாது, பேர பிள்ளைக்கு தமிழில் பேர் கிடையாது. பெரிய மகன் ராம்குமார், தமிழில் ராமன் வைக்கணும், ராம்னு போகிறது ஹிந்திக்காரனாக வைப்பான். போச்சாங்கே விழுந்தாரா, நம்முடைய ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தலைவர் விழுந்தார் தானே, ஒரு கலை நல்ல உயர்ந்த கலைஞர் விழுந்துட்டார். ராம்குமார் பிரபு, பிரபுடைய மகன் விக்ரம், எங்க இருக்கு தமிழ்? நடிகர் சிவகுமார் மிகச்சிறந்த தமிழ் அறிஞர், பெரிய கலை மேதை, ஓவிய துறையிலையும் ஆன்மீக துறையும் கூட ரொம்ப பெரிய ஆற்றல் பெற்ற நல்லவர், அதில் எந்த ஐயமும் கிடையாது. அவர் பிள்ளைங்கள்லாம் நல்ல முத்தான பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க. அப்பாவுக்கு வேறு கலங்கம் வராமல் காப்பாற்றுற நல்ல பிள்ளைகள் தான். சரவணன் ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சார், கார்த்தின்னு ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சார். அதோடு இருந்துருந்தால் நல்லா இருந்திருக்கு. திரைப்படத்துக்கு வந்தார், அவர் பேரை திரைப்படத்துக்காரங்க சூர்யான்னு மாற்றி விட்டாங்க. சூரியன் என்று வச்சிருந்தால் அது அள்ளி போட்டால் தமிழர், சூர்யா என்று வந்தால் அது தமிழர் தன்மை காட்டார். ஆர்யா, சூர்யா, போர்யா, வாரியா அப்படின்னு பேர் வைக்க முடியாது. வணக்கம் தான் உங்களுக்கு. சூர்யா போய் ஜோதிகான்னு ஒரு வங்காளிச்சியை போய் பிடிச்சார். வங்காளிச்சி வாழ்க்கையில் வந்ததும் தமிழ் திருமணம் தான் பண்ணி வச்சார். அப்பா சிவகுமார் தன்னுடைய மகனுக்கு தமிழில் திருமுறைகளை ஓதித்தான் வந்து திருமணம் நடத்தி வச்சார். தமிழ் திருமணம் நடத்துகிற நோக்கம் என்ன? தான் ஒரு தமிழன், தன் பரம்பரை அந்த வழியில் வரணும்னு சொல்லித்தான் அவர் வரைக்கும் அவர் சரியாக வந்தார். ஆனால் மிக நல்லவர் சூர்யா என்ற சரவணன், அவர் என்ன செஞ்சிட்டாரு, மனைவி பின்னால் போயிட்டார். இப்போ அந்த அம்மா ரொம்ப உரிமை கொண்டாடி என்ன சொல்லுது, பிள்ளைக்கு என்ன பேர்? தேஷ். தேஷ் என்றது என்ன, தமிழன் பேரா? தேவன் என்று வைத்தால் அது தமிழ், தேஷ் என்கிறது ஹிந்தி. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக நாம யாரை எடுத்துக்காட்டாக கொள்ள வேண்டும்? சூர்யா மிக நல்லவர், அகரம் என்ற ஒரு அமைப்பை நடத்துகின்றவர், ஏழை பாடைகளுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கையிலே உயர்வதற்கான ஒரு பெரிய உதவிகளை செய்கிற உயர்ந்த மாமனிதர் தான். அவர் கூட மொழி என்று வருகின்ற பொழுது நாம் அந்த வகையிலே எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த தெளிவு ஒன்று இருக்கணும், யாரை எந்த நிலையில எதுக்கு மரியாதை கொடுக்கணுமோ அதுக்கு கொடுத்துடணும். அதே நேரத்தில் மதிக்கக்கூடாத, ஏற்றுக்கொள்ளக்கூடாத, பின்பற்றக்கூடாத தன்மைகள் அவர்கிட்ட இருக்குமேயானால் அந்த தன்மைகளை நாம் எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் அவன் கடவுளே ஆனாலும் கூட அதை நீக்குவது தான் தமிழன் என்பதற்கு ஒரு சரியான இலக்கணம். அதுதான் தமிழன் என்ற ஒரு இனம். இந்த திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க, அதுலேயும் சிவாஜி கணேசன் அவர்களும் நாகேஷ் அவர்களும் சிவபெருமானும் தர்மி என்ற புலவருமா ரெண்டு பேருமா அப்படி பேசிக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும், அதில் கூட நீங்கள் பார்க்கலாம். கடைசியில் நக்கீரர் வருவார், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் என்று வந்திருக்கிறது சிவபெருமான்னு தெரியுது, கடவுள்னு தெரியுது,
இவர் என்ன சொல்றாரு, நீ கடவுளே ஆனாலும் சரிப்பா, நீ உன்னோடத்தில் இருக்கிற ஆற்றலாகி இந்த நெற்றிக்கண்ணை திறந்து என்னை எரித்து சாம்பல் ஆக்கினாலும் சரிதான், உண்மையை உண்மைதான், பொய் சொல்ல மாட்டேன், நீ கடவுளே வந்து என்னை வற்புறுத்தினாலும் நான் பொய்யானதை ஏற்க மாட்டேன், அதுக்கு உடன்பட மாட்டேன்னு நிற்கக்கூடிய தூய்மை தான் நம்மை வந்து உயர்த்தக்கூடிய, அது தமிழனுடைய குணம். அந்த பண்புலாம் நாம் மெதுமெதுவாக இழந்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப வேறு மாதிரி மயக்கங்கள்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு ஊட்டப்படுகிறது. வீட்டில் பள்ளியில் தாய்மொழி மரபுகள் வந்து ஆத்திச்சூடியில் இருந்தெல்லாம் தொடங்கி நல்லா தான் சொல்லி கொடுக்குறாங்க. கொன்றைவேந்தன் சரி, மற்ற எல்லாமே சரி, மிக நல்லதாக அவை இருந்து கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டு அரசாங்கம் கொடுக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு சரியான தமிழர்களாக உருவாக்கம் பெறுவது உன்னுடைய கையில் தான் இருக்கிறது. உனக்கு நீயே தலைவன், உனக்கு நீயே வழிகாட்டி என்பதாக வரணும். அப்படி வருவதற்கு உயர்ந்த சான்றோர்களுடைய கருத்துக்கள் தான் உனக்கு உதவும். அந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக இருக்கக்கூடிய பெரியவர்களை அவங்களுடைய படத்தை முதல் உங்கள் வீட்டில் வைங்க. யார், ஒரு திருவள்ளுவர் படம், ஒரு வள்ளலார் படம், ஒரு சிவவாக்கியர் படம், ஒரு ஔவையாரின் படம், ஒரு பட்டியத்தடிகளின் படம், இந்த படம்லாம் ஏன் நம்ம வீட்டில் வர்றதில்லை? கடைக்கு போகிறோம், தமிழர்கள் வந்து கடைகள் வச்சுருக்குறாங்க, வணிகம் பண்ணுறாங்க, மகிழ்ச்சி நல்லா இருக்கட்டும். ஆனால் அங்கே போனால் ஒரு திருவள்ளுவர் சிலை இல்லையப்பா. சமயத்தில் திருவள்ளுவரை பார்த்தா அந்த காவி மாதிரி நிறத்தில் ஒரு உடையை போட்டுட்டு சில ஒரு மாதிரி இருக்குது. அந்த சீன நாடகத்தில் நடிக்கிற அந்த மரபு நாடகத்தில் நடிப்பான் பாருங்க, சீன நடிக்கிறது மேலே அரிதார கிருஷ்ண மாதிரி, அந்த மாதிரி ஒரு சீன சாமி மாதிரி வீசிருக்குது. கேட்டால் திருவள்ளுவர் தான். பாரதியார் சிலை சின்னதாக இருந்தாலும் சும்மா அப்படி கச்சிதமாக கம்பீரமாக இருக்கு. ஆ, அது பார்த்தோன்னே நமக்கு வந்து மகிழ்ச்சி தருகிறது. ஏன் திருவள்ளுவர் இந்த கோளாறு பண்ணுறீங்க? கேட்கணும். சிலை வடிக்கிறது நீங்க சில பேர் இந்த துறைகளில் வரக்கூடும். உன் மரபு என்னன்னு தெரிஞ்சு செய்ய. திருவள்ளுவர் மிக புதுமையானவர், அவரை கொண்டு போய் எந்த சமயத்தில் அடக்கி விடாது, அடக்க நினைக்காது, தப்பு ஆகிவிடும். எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக இருப்பவர் காலகாலத்துக்கு திருவள்ளுவர் இருக்கின்றார். அதே மாதிரி தொல்காப்பியர் அவரோட உருவத்தை நல்லதா நீங்க பார்த்து சரி செய்து சரியான வடிவத்தை நீங்க வீட்டில் வைத்துக் கொள்ளணும். இப்ப தமிழர்கள் வாழ்கின்ற இடங்களில், அவர்கள் பயன்படுத்துகிற இடங்களில் ஒரு தமிழர் சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். வீட்டுக்குள்ள நம்முடைய தமிழ் சார்ந்த மரபு சார்ந்ததை ஒரு திருமண அழைப்பு, நான் பல பேருக்கு திருமணம் நடத்தி வைக்கிறேன் தமிழில், அந்த திருமணம் நடத்துறதுக்கு அழைப்பு வரும். நான் சொல்லுவேன், ஐயா இந்த அழைப்பு அட்டையெல்லாம் தமிழர்கள் யாரும் அச்சிடவில்லை, வடநாட்டில் பம்பாய் பக்கமாக இருக்கக்கூடிய மராட்டியர்கள் மகாராஷ்டிராவிலே அடிக்கிறார்கள், கோடிக்கணக்கில் அவை அடிக்கப்படுற பொதுவான அட்டை அடிக்குது. இவன் என்ன பண்ணுவான், தமிழை அதை தருவிக்கிறான், தருவிச்சுட்டு அச்சகத்தில் யார் கல்யாணம் பண்ணுறனோ அவங்களோட பேரை போடுவான், அவங்க திருமணம் பண்ணுற நாளை போடுவான். இது மட்டும்தான் இவன் போடுறான். அந்த படத்தை இவன் உருவாக்கவில்லை. அப்போ அந்த படத்தை உருவாக்குறது யாருன்னா மராட்டியர்கள். அந்த மராட்டியர்கள் வட இந்தியர்கள், அவங்களுடைய மரபு, அவங்களுடைய பழக்கத்தின்படி பெண்களுக்கெல்லாம் முக்காடு போட்டு அவன் வந்து அந்த இதில் வச்சிருப்பான். பார்க்கலாம், அப்படி ஊர்வலம் பெண்ணை தூக்கிட்டு போவாங்க, குதிரையில் போவான். ஒரு வடநாட்டுக்காரனுக்குள்ள அணிகலன்களோடும் ஆடைகளோடும் அந்த படம் இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க. ஒரு திருமண அழைப்பை கூட ஒழுங்காக அடிச்சுக்கிறதுக்கு வக்கில்லாத நிலைக்கு நாம் தாழ்ந்து விட்டோம் என்பதை நீங்கள் உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை மாற்றுவதற்கு உங்களுக்கு மானம் வர வேண்டும். அவ்வளோதான் நான் இதை செய்கிற உங்களுக்கு செய்தி. தமிழனுக்குள்ள பண்பாட்டு கூறுகள், தமிழர்கள் உருவாக்கிய கோயில் இல்லைன்னு அந்த அந்த பூ வேலைப்பாடெல்லாம் போய் பார்க்கணும், அங்கே இருக்குது. அதற்கு நாம் அச்சுறுக்கள் செய்ய வேண்டும். பங்காளிகள் தொடர்ந்து செய்கிறான், அவனை கோச்சிக்கவே கூடாது, அவனை ஏசக்கூடாது. அவன் என்னை கெடுத்துட்டான் கெடுத்துனான்னு சொல்லக்கூடாது. நீ கெட்டு போயிட்டு நான் அவன் வந்து கெடுத்துடுவான், நீ இப்போ வாங்கிட்டு வந்து அவனை கெடுத்துட்டான்னு சொல்கிறேன். அவன் நாடகத்தை பார்த்துட்டு அவன் மொழியில் அவன் நாடகத்தில் அவன ஆளுக்கு அவன் மொழியில் பேர் வச்சு அவன் நடிக்கிறான், அதை நீ மொழி மாற்றம் பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணுறீங்க? அவன் வச்சிருக்கிற பேரை உன் பிள்ளைக்கு நீ வைக்கிற நாடகத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கு இந்த பேர், எங்கள் உறவினர் பிள்ளைக்கு பேர் ஹன்சிகா. எப்போ வந்த ஹன்சிகா? ஹன்சிகன்னு என்ன தெரியுமா, அண்ணன் பறவை தெரியுமா உங்களுக்கு? அண்ணன் அண்ணன் ஹம்சம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு, ஹம்சம் அப்படிங்கிறது. அந்த ஹம்சம் பேர் வந்து ஹம்சம்ன்றது ஹன்ச என்றும் சொல்வார்கள் சமஸ்கிருதம். அப்போ அந்த ஹன்ஸ் அன்றது வந்து இந்த கா அப்படின்னா அதோட குஞ்சி, அன்ன பறவையோட குஞ்சி, அன்ன குஞ்சி, கோழி குஞ்சுன்ற மாதிரி அன்னப்பறவை குஞ்சி என்பது தான் இந்த
அந்த அன்சிகா என்பதுக்கு பொருள். அனுஷ்கா அனுஷ்கான்னு எல்லாம் ஆடுறாங்க ரொம்ப, ஏன்னா அவள் அழகாக இருப்பதுனால பார்த்துட்டு இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குது, நல்லா நடிக்கிறாங்க, அதை பாராட்டலாம். ஆனால் அனுஷ்கானா என்ன? அனுஷம் என்றால் பனைமரம், தெரியுமா பனைமரம் உங்களுக்கு? ஆ, அனுஷம் என்றால் பனைமரம், அனுஷ்கா என்றால் பனைமரத்து கண்ணி. பனைமரத்தில் எப்படி கண்ணி இருப்பா? அது பெண் பனை, இளம் பனையா, பனைமரம் மாதிரி இருக்குது. பிள்ளை பிள்ளைக்கு போய் பனைமரம் எவனா பேர் இருப்பானா? ரஜினினா என்ன? கருப்பு. ரஜினி கருப்பா தான் இருக்காரு. இந்த ரஜினி பாட்டு போடுறோம், உடனே படம் எடுத்துறான் ரஜினி முருகன். எவனா நாளைக்கு பேர் வச்சிருவான் ரஜினி முருகன். முருகனை கேட்டாக அது சகிக்க. எனவே நாம் தமிழர்கள், நம்முடைய பண்பாடு தனித்தன்மையானது, நம்முடைய வரலாறு உலகத்தின் முதல் வரலாறு, நம்முடைய மொழி உலகத்தின் முதல் தாய்மொழி, நம் மொழியிலிருந்து பிற பிற மொழிகள் எல்லாம் கிளை பிரிந்து போயிருக்கின்றன. இதை பாவாணர் போன்ற பேர் அறிஞர்கள் எல்லாம் இதை நிரூபித்திருக்கிறார்கள். இன்னைக்கு வெளிநாட்டு அறிஞர்களும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். 20 மேற்பட்ட வெளிநாட்டு பேரறிஞர்கள் ஜப்பானில் இருக்கிறார்கள், கொரியாவில் இருக்கிறார், ஃபின்லாந்தில் இருக்கிறார், அமெரிக்காவில் இருக்கிறார், கனடாவில் இருக்கிறார், பிரிட்டனில் இருக்கிறார்கள். இவங்கள்லாம் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்க, நியூசிலாந்தில் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள் தங்களுடைய மொழிக்கு மூல மொழியாக இருப்பது தமிழ் மொழி. இன்னைக்கு பேசுகிற தமிழ் இல்லை, பழந்தமிழ் தமிழ் மொழி என்பதும். நாகரிகமான மொழிகளுக்கு மட்டுமல்ல, நாகரிகம் குறைந்த மொழிகளுக்கும் தமிழ்தான் அடிப்படையாக இருக்கிறது என்று சொல்லி 40,000 முன்னால் ஆஸ்திரேலிய தீவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பழங்குடி மக்கள், கருப்பின மக்கள், அவங்க முன்னோர்கள் எங்கே இருந்து போனாங்கன்னா இந்தியாவில் இருந்து நீலகிரி மலைன்னு சொல்லப்படுற மலைத்தொடர் பகுதியில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு சேர்ந்திருக்கிறான். 40,000 ஆச்சு, அவன் வெளி தொடர்புகள் இல்லை, ஆனால் அவன் பேசி சென்ற மொழியில் சிதைவுகள் மாற்றங்கள் வந்துருச்சு. அந்த மாற்றங்கள் வந்தாலும் இன்னும் அது தமிழ் மொழியினுடைய தொடர்பில் வந்த ஒரு மொழி என்று கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு 40,000 வயது சொன்னால் தமிழ் மொழிக்கு என்ன வயது? தராம 40,000 சொல்லாமல் சொல்ல முடியாதா? சொல்லலாம். அதுக்கு முன்னாடி சிந்து வெளியிலிருந்து பலரெல்லாம் பார்க்கும்போது தமிழ் மொழி 100,000 கால வரலாறு உடைய ஒரு மொழி, 50,000 காலம் அதற்கு பொற்காலம் சமன் கம்மாசான் என்பது. இன்றைக்கு வீழ்ச்சி வந்தது 1800 முன்பு. மறுபடியும் இவ்வொரு 100 தமிழர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி வருது. அதனுடைய அடையாளமாகத்தான் வந்து நாம் தமிழிலே எல்லாவற்றையும் நம்முடைய முன்னோர்களைப் போல மீட்டு கொண்டு வந்து வாழ வேண்டும், வாழ்விக்க வேண்டும். சமயம் சார்ந்தவர்கள் சமயத்திலே நீங்கள் தமிழில் சரியான தமிழை ஒழுங்காக பயன்படுத்துங்க. சமயம் சாராதவர்கள் சமயம் சாராத நிலையிலே நீங்கள் அந்த மொழியை ஒழுங்காக பயன்படுத்துங்கள். ஊடகத்துறையிலே பத்திரிகையில வானொலியில பணியாற்றுகின்றவெல்லாம் ஒழுங்காக தமிழ் சரியாக பயன்படுத்து, தப்பு தப்பாக பயன்படுத்தாத என்று சொல்லி, வருங்காலத்தில் இந்த இனத்தினுடைய முகமாகவும் முகவரியாகவும் மானமாகவும் மரியாதை இருக்கக்கூடிய நீங்கள் இந்த இனத்தை காக்க வேண்டும். தமிழர்களாக வாழ்ந்து உங்கள் முன்னோர்களை விட நீங்கள் உயர்ந்தவர்களாக திகழ வேண்டும். இதற்கு ஏற்பாடு செய்து உங்களை வளர்த்துக் கொண்ட ஆசிரியர்களுக்கினுடைய வாழ்த்துக்கள். இது போன்ற நிலையில் உங்க மேல் அக்கறை கொண்டதனால ஏற்பாடு செய்து இந்த அரிய வாய்ப்பினை இங்கு உருவாக்கி சூழலை உருவாக்கி இருக்கின்ற மலேசிய திராவிட கழகத்து சார்ந்த தலைவர் அணியினர் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றியை, உங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.